சத்திய பிதாவாகிய தேவனாலும் சத்தியகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் சத்திய பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வத்தாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் அன்பும் பெருக கடவுது என்று சொல்லி இந்த உயிர்த்தெழுந்த நாளில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வரவேற்கின்றேன். தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்தி அந்த சித்தத்தை நாம் அறிந்து கொள்ளத்தக்கதாக இந்த நாட்களில் அநேக இடங்களில் தெய்வத்தினுடைய மகத்தான வார்த்தைகள் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த சித்தத்தை நாம் அறிந்து கொள்ளத்தக்கதாக தெய்வம் நேர்த்தியான பாதையில் நம்மை நடத்தி கொண்டு வருகிறதையும் நாம் அறிந்திருக்கின்றோம். எனவே இந்த உயிர்த்தெழுந்த நாளில் மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளுக்குரியதான சகல காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக நிறைவேற்றப்பட தேவனுடைய சமூகத்தில் முதலாவதாக நம்மை தாழ்த்தி நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜபத்தோடு கூட இந்த பகுதிகளை ஆரம்பிக்கலாம். ஜெபிப்போமா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் பரிசுத்தமுள்ள தேவனே, சர்வ ஞானியாக சர்வ வியாபியாக சர்வ வல்லவராக எங்களுக்கு வெளிப்படுகின்றவரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற பரிசுத்தமான இரத்தத்தினாலும் சரீரத்தினாலும் ஆவியினாலும் உம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த தெய்வத்திற்கு மனதார நாங்கள் நன்றியை செலுத்துகின்றோம், துதி பலிகளை ஏறெடுக்கின்றோம். தேவரே, கடந்த நாட்கள் முழுவதுமாக வாரங்கள் முழுவதுமாக நீர் எங்களை கண்மணியைப் போல பாதுகாத்து உம்முடைய சட்டையின் மறைவில் அடைக்கலமாக வைத்து ஜீவனோடும் சுகத்தோடும் பலத்தோடும் நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு மேலாகவே எங்களை நீர் அதிக அதிகமாக பலப்படுத்தி உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்பிக் கொண்டு வருவதற்காக நன்றி சொல்கிறோம். உம்முடைய வசனத்தை அனுப்பி உம்முடைய வசனத்தினாலே நாங்கள் பரிசுத்தமடையவும் உம்முடைய வசனத்தினாலே கிருபையின் மேல் கிருபையை அடையவும் உம்முடைய வசனத்தினாலே எல்லாவற்றையும் செய்யத்தக்கதான உன்னதமான ஒரு அனுபவத்தையும் எங்களுக்கு நீ தந்து எங்களை நடத்தி கொண்டு வருகிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய சமூகம் வல்லமை பாதுகாப்பு எங்களை முடிமறைத்து கொள்வதாக. இதை கேட்டுக்கொண்டே இருக்கின்றதான பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் நீர் போதுமானவராக இருந்து அவர்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாகவே உம்முடைய சமூகத்தை அனுப்பி அவர்களை நீர் பாதுகாத்து கொண்டு வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். உம்முடைய மேலான அனுபவங்களை எங்களுடைய வாழ்க்கையில அனுதினமும் தருவீராக. இந்த வாரத்திற்கு உரியதான சகல ஆசீர்வாதத்தையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கின்றோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை அதன் அடிப்படையில் நிரப்பி வழி நடத்துவாராக. இந்த ஆராதனை முழுவதுமாக உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். வழியும் சத்தியமும் ஜீவனுமான என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட ஒத்தாசியோடு கூட இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் தந்த நல்ல பிதாவே, ஆமென். தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு, சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு, தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. பலத்தினாலும் அல்லவே பராக்கிரமமும் அல்லவே, பலத்தினாலும் அல்லவே பராக்கிரமமும் அல்லவே, ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு, தேசமே பயப்ப
பாடாதே மகிழ்ந்து கழிக்கோடு ஐயறந்தாலும் பரவாமல் உள்ளங்கையில் மறைந்தாரே தாய் மறந்தாலும் மறவாமல் உள்ளங்கையில் மறைந்தாரே வலக்கரத்தாலே தாங்கி உன்னை சகாயம் செய்து உயர்த்திடுவார் வலக்கரத்தாலே தாங்கி உன்னை சகாயம் செய்து உயர்த்திடுவார் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிக்கூறு தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிக்கூறு கசந்தமானா மதுரமாகும் கொடியோதானகந்திடோ கசந்தமானா மதுரமாகும் கொடியோதானகந்திடோ நேத்தமம் உன்னை நல்வழி நடத்தி அத்துமாவை தினம் தேத்திடுவார் நேத்தமம் உன்னை நல்வழி நடத்தி அத்துமாவை தினம் தேத்திடுவார் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிக்கூறு தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிக்கூறு கிறிஸ்து இயேசு செந்தையில் நிலைத்த எந்தும் தேவிப்பாய் கிறிஸ்து இயேசு செந்தையில் நிலைத்த எந்தும் தேவிப்பாய் ஆவியின் பலத்தால் அனுதினம் நிறைந்து உத்தம சாட்சியாய் விளங்கிடுவார் ஆவியின் பலத்தால் அனுதினம் நிறைந்து உத்தம சாட்சியாய் விளங்கிடுவார் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிக்கூறு தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிக்கூறு மாமிசமான யாவர் மீதும் உன்னத ஆவியை பொழியுமார் மாமிசமான யாவர் மீதும் உன்னத ஆவியை பொழியுமார் ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் தருவார் எழுப்பி சேவையும் செய்திடுவார் ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் தருவார் எழுப்பி சேவையும் செய்திடுவார் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிக்கூறு தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிக்கூறு சேனைகள் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் சேனைகள் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிக்கூறு தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிக்கூறு அப்படியே நாம் இருந்த வண்ணமாக ஒரு சில நிமிடங்கள் தேவனுடைய நாமங்களுக்கு துதிகளையும் நன்றிகளையும் அவரை நாம் தொழுது கொள்ளத்தக்கதாக முழுமையாக சாஷ்டங்கமாய் அவருடைய சமூகத்தில் விழுந்து நம்மை அர்ப்பணித்து அவரை பணிந்து கொள்ளத்தக்கதாக நாம் இந்த ஒரு சில நிமிடங்களை நாம் எடுத்துக்கொள்ளப் போகின்றோம். எனவே இப்பொழுது நாங்கள் சொல்லுகின்றதான அந்த அறிக்கையை நீங்கள் அப்படி மனதிலே ஏற்றுக்கொண்டு எங்களை பின்பற்றும்படி காக்க உங்களை நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றோம். பிரியமானவர்களே,
தெய்வீக நாமங்களுக்கு நம்முடைய துதிகளை ஏறெடுப்போம். பரிசுத்த பிதாவாகிய தேவனே, ஜீவனுள்ள தேவனாகிய உமக்கு கோடான கோடி அல்லேலூயா. பரிசுத்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனே, புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துகிறவரே, உமக்கு கோடான கோடி ஓசன்னா. பரிசுத்த ஆவியானவராகிய தேவனே, சத்ருவுக்கு விரோதமாக கொடியேற்றுகிறவரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவாகிய தேவனே, பூமியின் எல்லைகளை திட்டம் பண்ணினவரே, உமக்கு கோடான கோடி அல்லேலூயா. பரிசுத்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனே, ஜாதியாரால் அருவறுக்கப்பட்டவரே, உமக்கு கோடான கோடி ஓசன்னா. பரிசுத்த ஆவியானவராகிய தேவனே, நியாயத்தின் ஆவியாக இருக்கிறவரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவாகிய தேவனே, நீர் நீதிமானின் சந்ததியோடே இருக்கிறதற்காக உமக்கு கோடான கோடி அல்லேலூயா. பரிசுத்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனே, அதிகாரிகளுக்கு ஊழியக்காரனுமாய் இருக்கிறவரே, உமக்கு கோடான கோடி ஓசன்னா. பரிசுத்த ஆவியானவராகிய தேவனே, யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்புகிறவர்களின் பராக்கிரமமாக இருப்பவரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். தெய்வீக நாமங்களுக்கு நம்முடைய நன்றிகளை ஏறெடுப்போம். எங்களுடைய ஆத்துமாவை ஸ்திரப்படுத்துகிற தேவனே, உமக்கு கோடான கோடி நன்றி. எங்களுடைய ஆவியில் சத்தியத்தை மேய்ந்து கொள்ள செய்கிற தேவனே, உமக்கு கோடான கோடி நன்றி. சரீரத்தில் கொடுமைக்கு தூரமாக்கப்பட்டு பயமில்லாமல் இருக்க செய்ததற்காக உமக்கு கோடான கோடி நன்றி. எங்கள் ஆத்துமாவிற்கு நன்மை செய்தபடியால் உம்மை பாட செய்த உமக்கு கோடான கோடி நன்றி. எங்களுடைய ஆவியில் இனிய சொற்கள் மூலம் எலும்புகளுக்கு ஔஷதமாய் இருக்க செய்கிறதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி. எங்களுடைய சரீரத்தில் பரிசுத்தமாக இருக்கும்போது பாதையை காப்பாற்றுகிறவரே, உமக்கு கோடான கோடி நன்றி. எங்கள் ஆத்துமாவை காக்கிறவரே, உமக்கு கோடான கோடி நன்றி. எங்கள் ஆவியிலே சமாதானத்தை காண செய்கிற உமக்கு கோடான கோடி நன்றி. எங்கள் சரீரத்தின் போக்கையும் வரத்தையும் காக்கிறபடியினால் உமக்கு கோடான கோடி நன்றி. தெய்வீக நாமங்களுக்கு நம்முடைய தொழுகைகளை செலுத்திக் கொள்வோம். பரிசுத்த பிதாவாகிய தேவனே, உமது ஆளுகையால் இரட்சிப்பு தலைமுறை தலைமுறை தோறும் இருக்க செய்கிறதற்காக உம்மை தொழுது கொள்ளுகிறோம். பரிசுத்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனே, உமது அதிகாரத்தினால் வண்டுகளுக்கு கட்டளையிட்டு வண்டுகளும் பேன்களையும் வர செய்தவரே, உம்மை கும்பிடுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய தேவனே, உமது வல்லமையால் அக்கினி ஜுவாலை துன்மார்க்கரை எரித்து போட செய்ததற்காக உம்மை ஆராதிக்கிறோம். பரிசுத்த பிதாவாகிய தேவனே, உமது ஆளுகையால் நீதியை என்றென்றைக்கும் அற்று போகாமல் இருக்க செய்வதால் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனே, உமது அதிகாரத்தினால் கட்டளையிட்ட போது எண்ணி முடியாத வெட்டுக்கிளிகள் வந்ததற்காக உம்மை சேவிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய தேவனே, உமது வல்லமையால் பகைஞன் கைக்கு விலக்கி ரட்சித்த உம்மை நமஸ்கரிக்கிறோம். பரிசுத்த பிதாவாகிய தேவனே, உமது ஆளுகையால் பூமியின் தூண்களை நிலை நிறுத்துகிறதற்காக உம்மை வணங்குகிறோம். பரிசுத்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனே, உமது அதிகாரத்தினால் சிவந்த சமுத்திரத்தை அதட்டி வற்றி போக பண்ணினதினால் உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய தேவனே, உமது வல்லமையால் அவர்களுடைய தண்ணீர்களை இரத்தமாக மாற்றினதால் உம்மை பணிந்து கொள்ளுகிறோம். ஆமென். வேதத்தை நம்முடைய கரங்களில் எடுத்துக்கொள்ளலாம். நான் சொல்லுகின்றதான அறிக்கையை என்னை பின்பற்றி சொல்லும்படிக்காக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன். கர்த்தாவே, நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உமது பிரமாணங்களை எனக்கு போதி. உமது வேதத்திலுள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு
என் கண்களை திறந்தருளும். உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும், உமது நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும். உமது கற்பனைகளின் பேரில் விசுவாசமாக இருக்கிறேன். நான் பிழைத்திருப்பதற்கு உமது வசனத்தின்படி என்னை ஆதரித்தருளும். உமது வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தும். உமது வார்த்தையின்படி என்னை விடுவித்தருளும். மிகுந்த கொள்ளை உடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழ்கிறேன். என் ஆத்துமா பிழைத்திருந்து உம்மை துதிக்க கடவது. ஆமே. வழியும் சத்தியமும் ஜீவனுமான என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வலிமையான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் தெய்வத்திற்கு ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். கடந்த வாரங்களிலே இந்த ஆத்துமாவை குறித்ததான சில மகத்தான இரகசியங்களை நாம் கவனித்து கொண்டு வருகின்றோம். இன்றைய நாளிலேயும் இந்த ஆத்துமாவை குறித்ததான சில இரகசியங்களை நாம் கவனிக்கப் போகின்றோம். கடந்த வாரத்தில் ஆத்துமா நெஞ்சம், இருதயம், மனது, உள்ளம், உள்ளந்திரியம் என்று நம்முடைய ஆத்துமாவை குறித்து இருதயத்தை குறித்து சொல்லப்பட்டதான மற்ற சில வார்த்தைகளை நாம் கவனித்து அதில் உள் அடங்கினதான அந்தரங்கள் என்ன என்று நாம் கவனித்து கொண்டு வந்தோம். இப்போ நான் இந்த சொன்ன இந்த வார்த்தைகளுக்குள்ளாக இவைகளுக்குள்ளாக என்ன இருக்கிறது என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க போகின்றோம். ஆமே. இந்த ஆத்துமா என்பது நன்றாக கவனித்துக் கொள்ளணும். இந்த ஆத்துமா என்பது தண்ணீரோடு கூட சம்பந்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அடிக்கடிக்கு நாம் வேதத்திலிருந்து பல காரியங்களை உங்களோடு கூட பேசிக்கொண்டு வருகிறேன். திரும்பமாக அதை நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஆத்துமா என்பது தண்ணீரோடு கூட சம்பந்தப்படுவது. நம்முடைய ஆவி என்பது காற்றோடு கூட சம்பந்தப்படுவது. நம்முடைய சரீரம் என்பது மண்ணோடு அல்லது இரத்தத்தோடு சம்பந்தப்படுகின்றதான ஒரு மகத்தான காரியமாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். இதன் அடிப்படையிலே தான் இந்த தொடர்ச்சியாக இந்த செய்திகள் ஆத்மாவை குறித்து ஒரு மூன்று பகுதிகள், ஆவியை குறித்து ஒரு மூன்று பகுதிகள், சரீரத்தை குறித்து ஒரு மூன்று பகுதிகளாக அதை பிரித்தெடுத்து அதனுடைய மேன்மையான மகத்துவங்களை இந்த நாட்களில் நாம் கவனித்து கொண்டு வருகின்றோம். ஆண்டவராகிய தெய்வம் ஒரு ஸ்திரீயனுடைய கருவிலே, நல்லா கவனிச்சுட்டே வாங்க, ஒரு ஸ்திரீயனுடைய கருவிலே என்றைக்குமே தேவன் தம்முடைய வார்த்தையாகிய தண்ணீரை அனுப்பி ஆத்துமாவை சிருஷ்டிக்கின்றவராக காணப்படுகின்றார். இரண்டாவதாக வார்த்தையாகிய காற்றை அனுப்பி ஆவியை உருவாக்குகின்றதாக சிருஷ்டிக்கின்றவராக காணப்படுகின்றார். மூன்றாவதாக வார்த்தையாகிய அக்கினியை அனுப்பி உயிரையும் அதாவது ஜீவனையும் உண்டாக்குதலும் உருவேற்படுத்துதலும் பிற்படுத்துதலும் தேவனுடைய பிரமிக்கத்தக்க செயலாக அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். நான் சொன்ன இந்த வார்த்தைகள் சங்கீதத்தில் 139 அதிகாரம் 14, 15, 16 வசனங்களிலே அடிப்படையாக அஸ்திபாரமான ஒரு வசனங்களாக நாம் எடுத்து இந்த ஆத்மாவை குறித்து, ஆவியை குறித்து, சரீரத்தை குறித்து நாம் இந்த வசனத்தின் அடிப்படையில் தியானிக்கக்கூடியவர்களாக காணப்படுகின்றோம். எனவே இந்த வசனத்தின் அடிப்படையிலே நாம் கவனிக்கும் பொழுது இதில் ஆத்துமாவிற்கு உள்ளம் என்றும் மனதென்றும் நெஞ்சம் என்றும்
இருதயம் என்றும் உள்ளந்திரியங்கள் என்றும் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கலாம். அப்போ உணர்வு என்று அதிலே வருகின்றதான அந்த வார்த்தையும் நாம் எடுத்துக்கொண்டு இந்த சத்திய வேதத்தில் மட்டுமே நல்லா கவனிக்கணும். நான் சொன்ன இந்த வார்த்தைகள் அனைத்தும் நம்முடைய வேதத்தில் மட்டுமே ஆத்மாவை குறித்து எவ்வளவு தெளிவாக வெளிப்படுத்துகின்ற சத்தியமாக இருக்கிறது. இது மாபெரும் சத்தியம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதுதான் போன வாரத்திலே உங்களுக்கு நான் சொன்னேன், உள்ளம் என்றும் மனதென்றும் நெஞ்சம் என்றும் இருதயம் என்றும் உள்ளந்திரியங்கள் என்றும் உணர்வுகளோடு கூட சம்பந்தப்படுகின்றதான காரியங்களாக இருக்கிறது என்று சொல்லி அந்த அந்தரங்க காரியங்களை உங்களுக்கு நான் வெளிப்படுத்தி கொடுத்தேன். அதே நேரத்தில் இந்த சத்திய வேதமே ஆத்மாவின் சிருஷ்டிப்பின் புத்தகமாக, அதாவது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மட்டும் போதாது, அதோடு கூட இணைந்து வருகின்றதான காரியங்களை கவனிப்போம் என்று சொன்னால், இருதயத்திற்குள் உணர்வுகள், எண்ணங்கள், நினைவுகள், சிந்தனைகள், யோசனைகள், தீர்மானம் என்ற இந்த வார்த்தைகள் முடிவோடு கூட அல்லது தேவனுடைய சித்தத்தோடு கூட இணைந்து வேதத்தில் வருகின்ற ஒன்றாக இருப்பதை தான் இந்த நாளிலே இப்பொழுது நாம் கவனிக்கப் போகின்றோம். இவை எல்லாமே மனிதனுக்குள் இருதயத்திலிருந்து தான் மூளைக்கு கொண்டு செல்லப்படுகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். அப்போ மனிதனுடைய இருதயத்திலிருந்து இந்த எண்ணங்கள், வார்த்தைகள், கிரியைகள் மூளைக்கு சென்று அங்கே போய் தங்கி பதிவாகுகின்ற அந்த அடிப்படையில், அந்த சித்தத்தின் அடிப்படையிலே தான் பூமியிலே செயல்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ ஒரு தெளிவான ஒரு சித்தத்தை இப்பொழுது நாம் அறிந்து கொண்டோம், ஒரு பகுதியை நாம் விளங்கிக் கொண்டோம். ஆத்மா என்பது ஸ்திரீயனுடைய கருவிலே எப்படியெல்லாம் வேலை செய்கின்றதாக இருக்கிறது, அது எப்படி உள்ளே புகுகிறது, அது எப்படி அந்த ஆத்மா என்பது பலவாறாக வேதத்தில் பிரிக்கப்பட்டு அந்த வார்த்தையின் அடிப்படையில் அதனுடைய வார்த்தைகளை நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகிறார் தெய்வம், அதை நன்றாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இப்பொழுது தொடர்ச்சியாக இந்த மூன்றாவது பகுதிகளுக்குள்ளாக நாம் செல்லப் போகின்றோம். ஆமென். நம்முடைய ஆத்மா, இருதயம், நெஞ்சம், மனது, உள்ளம், உள்ளந்திரியம், இந்த வார்த்தை ஆத்மாவோடு கூட சம்பந்தப்படுகின்றவைகளாக இருக்கின்றன என்பதை உங்களுக்கு நான் சொன்னேன். அதனுடைய அடுத்த பகுதியை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அது முதலாவதாக உணர்வுகள் என்று சொல்லப்படுகின்றதான ஆத்மாவோடு கூட சம்பந்தப்படுகின்றதான ஒரு வார்த்தையாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆத்மாவிலே உணர்வுடையவனாக நாம் காணப்பட வேண்டும், எண்ணங்கள் அதில் உதயமாக வேண்டும், இப்படி பலவாறாக சொல்லப்படுகின்றதான காரியத்தை தான் இப்பொழுது நாம் கவனிக்கின்றோம். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 3:12 உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன், இதில் எனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை என்று அங்கே சொல்லியிருக்கின்றார். அப்போ இந்த வசனத்தில் நீங்கள் கவனிக்கும் பொழுது ஞானமும் உணர்வும் உள்ள இருதயம் அப்படின்னு சொல்லுகின்றதான ஒரு வார்த்தை. அப்போ அந்த உணர்வோடு கூட சம்பந்தப்படுகின்றதான ஆத்துமா, அதுதான் இந்த இடத்துல தெய்வம் இந்த வார்த்தைகளோடு கூட சம்பந்தப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். உணர்வுகள் இரண்டாவதாக அதிலேயே இன்னொரு வசனத்தை நாம் எடுக்கலாம். சங்கீதம் 49:3 என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் உணர்வை தியானிக்கும் என்று சொல்லியிருக்கின்றார். இப்போ இருதயமானது தெய்வத்தினுடைய
அந்த உணர்வை தியானிக்க கூடியதாக, என் இருதயம் உணர்வை தியானிக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி என்றால் அந்த உணர்வு என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வது நல்லது. என் வாய் ஞானத்தை பேசும், இருக்கட்டும், ஆனால் என் இருதயம் உணர்வை தியானிக்கும் என்று சொல்லும் பொழுது அந்த ஞானம் நிறைந்ததான வார்த்தையினுடைய தன்மைகளை ருசித்து பார்க்கக்கூடியதான ஒரு இருதயமாக, உணர்வுள்ள இருதயமாக அது காணப்படுகிறது. இரண்டாவதாக, நீதிமொழிகளின் புஸ்தகம் 19 அதிகாரம் 21 வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், அங்கே மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்றால் அடுத்த ஒரு வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எண்ணங்கள். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள், இருதயம் ஆத்மாவோடு கூட சம்பந்தப்படுவது. அதனாலே அவர் சொல்றாரு, இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம். இப்போ எண்ணங்கள் இருதயத்தோடு, ஆத்மாவோடு, உணர்வோடு சம்பந்தப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ளலாம். பிரசங்கி 2 அதிகாரம் 22 வசனத்தில், மனுஷன் சூரியனுக்கு கீழே இருக்கிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுடைய இருதயத்தின் எண்ணங்களினாலும் அவனுக்கு பலன் என்ன? இந்த செய்தி நான் வாசிக்கிற வசனங்கள் எல்லாம் வெவ்வேறு காரியத்தை சொல்லிக்கொண்டே போறோம். நான் இப்பொழுது சொல்லுகின்றதான அந்த வார்த்தையில, அந்த வசனத்தினுடைய மிக முக்கியமான வார்த்தைகள், ஆத்மாவோடு கூட சம்பந்தப்படுகின்ற வார்த்தைகளை உங்களுக்கு மட்டும் சொல்லிட்டு வரேன், சரிங்களா? சரி, இப்ப பாருங்க அவர் என்ன சொல்றாரு, இருதயத்தின் எண்ணங்களினாலும் அவனுக்கு பலன் என்ன அப்படின்னு சொல்றாரு. அப்போ இருதயத்தின் எண்ணங்கள். அடுத்தது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 47 அதிகாரம் 10 வசனத்துல, உன் துன்மார்க்கத்திலே நீ திட நம்பிக்கையா இருந்து என்னை பார்க்கிறவர் ஒருவரும் இல்லை என்றாய், உன் ஞானமும் உன் அறிவுமே உன்னை கெடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, நான் தான் என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று உன் இருதயத்தில் எண்ணினாய். அப்போ இருதயத்திலே வருகின்றதான எண்ணங்களை குறித்து இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. மூன்றாவதாக, ஆதியாகம புஸ்தகம் 6 அதிகாரம் 5 வசனம், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. அப்ப இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றதான அடுத்த ஒரு வார்த்தை நினைவுகள், நினைவுகள். அதனாலதான் அவர் சொல்றாரு, அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம், இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரம் 22 வசனத்திற்கு நாம் செல்வோம் என்று சொன்னால், அங்கே இந்த ஆத்மாவோடு, இந்த இருதயத்தோடு கூட சம்பந்தப்படுகின்ற இன்னொரு முக்கியமான ஒரு பகுதியை நாம் பார்க்க முடியும். லூக்கா 5:22, இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறது என்ன? இப்போ அடுத்த ஒரு வார்த்தை சொல்றாரு, இருதயத்திலே காணப்படுகின்றதான சிந்தனைகள், சிந்தனைகள். அப்போ இந்த இருதயத்தோடு கூட சம்பந்தப்படுகின்ற, ஆத்மாவோடு கூட சம்பந்தப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையை நீங்கள் கவனித்துக் கொண்டு வருவீர்கள் என்று சொன்னால், உணர்வுகள், எண்ணங்கள், நினைவுகள், சிந்தனைகள். இந்த சிந்தனையை குறித்து மிக தெளிவாக தெய்வம் நேர்த்தியாக சொல்லிக் கொண்டு வருகிறதை இன்னும் பல வசனங்களில நாம் அறிந்து கொள்ளலாம். நம்முடைய சிந்தனைகள், அந்த சிந்தனைகளை நாம் எப்படியாக்க வைத்துக் கொள்ள வேண்டும், எப்படி சிந்திக்க வேண்டும், அந்த சிந்தனைகள் அடிப்படையில் எப்படி நாம் செயல்பட வேண்டும், எப்படி நாம் பேச வேண்டும்,
ரொம்ப முக்கியமான காரியங்களாக அவைகள் சொல்லப்பட்டு இருக்கிறது. எஸ்ரா 7:27 நாம் செல்வோம் என்று சொன்னால், அங்கே அடுத்த ஒரு வார்த்தை நமக்கு வெளிப்பட போகிறது. எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை அலங்கரிக்க இப்படிப்பட்ட யோசனையை ராஜாவின் இருதயத்தில் அருளி, ராஜாவுக்கும் அவருடைய மந்திரிமார்களுக்கும் ராஜாவின் கைக்குள்ளான பலத்த எல்லா மகா பிரபுகளுக்கும் முன்பாக எனக்கு தயவு கிடைக்க பண்ணின எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப இந்த ஒவ்வொரு வசனத்திலேயும் பல சரித்திரங்கள் அடங்கி இருக்கிறது, அதை குறித்து நான் பேசிட்டு வரல. ஆனால் அந்த ஆத்மாவோடு இருதயத்தோடு கூட சம்பந்தப்படுகின்ற அடுத்த ஒரு காரியம் யோசனைகள். அதை தான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டு வருகிறோம், யோசனைகள். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் 20:7 நீங்கள் எல்லாரும் இஸ்ரவேல் புத்திரராமே இங்கே ஆலோசித்து தீர்மானம் பண்ணுங்கள் என்றார். இங்கே ஆலோசித்து, கூடி வந்ததான இடத்துல ஆலோசனை. இந்த ஆலோசனை என்பது இருதயத்தோடு கூட சம்பந்தப்படுகின்றதான ஒரு வார்த்தையாகவும் இருக்கிறது. ஆனால் இங்கே சொல்லப்பட்டதான அந்த வார்த்தை தீர்மானம், திட்டம், ஆலோசனை, தீர்மானம். இந்த வார்த்தைகள் எல்லாம் அடிக்கடிக்கு வேதத்தில் வெளிப்படுகின்றதான வார்த்தைகள். பிதாவோடு இயேசு கிறிஸ்துவோடு கூட பரிசுத்த ஆவியானவரோடு கூட சம்பந்தப்படுகின்றதான வார்த்தைகள், எண்ணங்கள், வார்த்தைகள், கிரியைகளோடு கூட சம்பந்தப்படுகின்றதான வார்த்தைகள், ஆத்மா, ஆவி, சரீரத்தோடு கூட சம்பந்தப்படுகின்றதான வார்த்தைகள். அதை தான் இந்த நாட்களிலே தியானித்துக் கொண்டு வருகின்றோம். தானியேல் புஸ்தகம் 1:8 தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு, தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். அப்ப இந்த இடத்துல அடுத்த ஒரு வார்த்தை வருகிறது, தீர்மானம். இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு, இது இருதயத்தோடு கூட சம்பந்தப்படுகின்றதான ஒரு காரியம். முடிவாக அதனுடைய சித்தத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் 2 Peter 1:21 தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாக்கவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் மனிதர்களுக்கு கொடுத்து அவர்கள் அதை பெற்று எழுதினதினாலே இந்த நாட்களில நாம் அந்த ரகசியங்களை அனுபவித்து கொண்டு வருகின்றோம். ஆமென், அல்லேலூயா. முடிவாக நாம் கவனிக்கின்றோம், முடிக்கிற கவனிங்க, ஆத்மா, இருதயம், நெஞ்சம், மனது, உள்ளம், உள்ளந்திரியம், இந்த அந்தரங்கமான காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டதான இந்த 7 இவைகளுக்குள் இப்பொழுது பேசப்பட்டதான மற்ற 7 காரியங்களும் உள் அடங்கி இருக்கிறது. ஆமென். இந்த 7 காரியங்களில இப்பொழுது சொன்ன 7 காரியங்கள் மறைந்திருக்கிறது. எது? எண்ணங்கள், உணர்வுகள், நினைவுகள், சிந்தனைகள், யோசனைகள், தீர்மானம், சித்தம். இதை மனதில் வச்சுக்கலாமா? இந்த பகுதி, இந்த 14 வார்த்தைகளும் ஆத்மாவோடு கூட சம்பந்தப்படுகின்றதான ஒட்டுமொத்தமா, ஆத்மா இருதயத்தோடு கூட சம்பந்தப்படுகின்ற வார்த்தைகளாக இருக்கின்றன என்பதை நாம் இந்த நாளில விளங்கிக் கொள்ளத்தக்கதாக தெய்வம் நமக்கு கிருபாய் பாராட்டினபடினாலே மனதார அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் நாமக்காரராக இருக்கின்றதான எங்கள் பரிசுத்தம் உள்ள தேவனே,
உம்முடைய இரத்தத்தினாலும் உம்முடைய சரீரத்தினாலும் உம்முடைய ஆவியினாலும் நீர் எங்களுக்காக வெளிப்படுத்தி கொடுத்த உம்முடைய தண்ணீருக்காக, ஆவிக்காக, இரத்தத்திற்காக மனதார உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் இல்லாமல் நாங்கள் பிதாவினிடத்தில் எந்த ஒரு காரியத்துக்கும் போக முடியாது என்பதை மிக தெளிவாக அறிந்திருக்கின்றோம். தேவரே, நீ செய்த இந்த அருமையான காரியத்திற்காக ஸ்தோத்திரம். பிதாவே, உம்முடைய சமூகத்தில் எங்களை நீர் நினைத்து எங்களுக்கு இந்த நாட்களில் உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தி கொடுத்து கொண்டு வருகிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆத்துமாவை குறித்ததான மூன்று பகுதிகளை இந்த நாட்களில் நாங்கள் ருசித்து பார்க்கத்தக்கதான ஒரு கிருபையை எங்களுக்கு தந்ததற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். ஆண்டவரே, எத்தனையோ காரியங்கள் எங்களுக்கு நீர் தருகிறீர். எத்தனையோ விதமான ஆசீர்வாதங்களுக்குள்ளாக எங்களை நடத்தி கொண்டு போகிறீர். ஆனாலும் உம்முடைய வார்த்தை இல்லாமல் எந்த ஒரு ஆசீர்வாதமும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது என்பதை நாங்கள் நினைத்து உம்முடைய வார்த்தைக்கு துதி, கன, மகிமை யாவையும் செலுத்துகின்றோம். சத்திய தேவனாக்கிய நீர் சத்திய வார்த்தைகளை எங்களுக்காக அனுப்பி அந்த சத்திய வார்த்தையினாலே நீர் எங்களை சத்தியவான்களாக மாற்றிக்கொண்டு இருப்பதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை நாங்கள் ஏறெடுக்கின்றோம். என்னை கேட்டுக்கொண்டு இருந்ததான பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் இந்த சத்திய வசனங்கள் பிரதானமாய் ஒழிக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் கிருபை தரும்படிக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய திருக்கரத்திற்குள்ளாக முற்றிலுமாக எங்களை தாழ்த்துகிறோம். வார்த்தையாக்கிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, வார்த்தையாக்கிய பரிசுத்த ஆவியானவருடைய துணியோடு கூட, வத்தாசியோடு கூட இந்த ஜபத்தை பிதாவுக்கு மகிமையாக ஏறெடுக்கிறோம். எங்கள் வார்த்தையாக்கிய நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தருடைய வார்த்தையை ஸ்தோத்திரி, என் முழு சரீரமே அவருடைய பரிசுத்தமான வார்த்தையை ஸ்தோத்திரி, என் ஆவியே கர்த்தருடைய வார்த்தையை ஸ்தோத்திரி. வார்த்தை செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் என் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து என் நோய்கள் எல்லாவற்றையும் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கிவிட்டு என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கியிருக்கிறீர். கழுகுக்கு சமானமாக என் வயது திரும்ப வாழ வயது போல் ஆக்கினீர். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்த நீதியையும் நியாயத்தையும் செய்கின்றீர். ஆமென். நம்முடைய பிதாவாக்கிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஹொசன்னா. ஸ்தோத்திரம். ஷாலோம்.